माता की, भारत माता की, बजरंग बली की, बजरंग बली की। आई एम ए बॉर्न हिंदू, नथिंग इज रॉन्ग, सो आई एम ए हिंदू नेशनलिस्ट, सो यू कैन से यस आई एम ए हिंदू नेशनलिस्ट। முதல் இந்திய சுதந்திர போர்னு அழைக்கப்படுற 1857 சிப்பாய் கழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரண்ட இந்தியர்களை தலைமை தாங்கி வழிநடத்தினது முகலாய பேரரசரான பகதூர் ஷா ஜாஃபர். அந்த போராட்டம் தோல்வியில் முடிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாங்கன்னு டெல்லியில் வாழ்ந்த பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் 1859 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் டெல்லி நகரை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. பலர் துன்புறுத்தப்பட்டு தண்டனைகளுக்கு உள்ளானாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்கன்னு ஜமா மசூதி, அக்பராபாடி மசூதி இடிக்கப்பட்டது. ஃபத்தேபுரி மசூதியை கைப்பற்றி விற்பனை செஞ்சாங்க. ஜினத்துல் மஸ்ஜித் ஆங்கிலேயர்களால் பேக்கரியா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்திய சுதந்திர போராட்டம் முழுக்கவே வந்தே மாதரம் கோஷத்தோட அல்லாஹு அக்பரும் ஒழிச்சது. ஜெய் ஹிந்த் என்கிற முழக்கமே நேதாஜியின் நெருங்கிய நண்பரான ஹபீத் ஹசன் அப்படிங்கிறவரால் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டு முழங்கப்பட்டுச்சு. பாரத் மாதா கி ஜெய் முழக்கத்தை உருவாக்கியவர் அஜிமுல்லா கான் என்கிற இஸ்லாமியர். இஸ்லாமியர்களுக்கு தனி நாடுன்னு பாகிஸ்தான் பிரிஞ்சப்பவும் 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் 3.5 இஸ்லாமியர்கள் இந்தியா தான் எங்களுக்கு தாய் வீடுன்னு இங்கேயே தங்கிட்டாங்க. இன்னைக்கும் பாகிஸ்தான்ல 22 கோடி இஸ்லாமியர்கள் இருந்தா இந்தியாவில் 21 கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி இஸ்லாமியர்களை இந்திய தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கம்னு சொன்னார். பல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரே மூதாதையர்களுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களின் நரம்புகளில் ஒரே ரத்தம் ஓடுகிறது. மதம் மாறுவதால் மக்கள் பகைவர்களான்னு கேட்டார். மதங்கள் ஒரே புள்ளியில் சங்கமிக்கும் வெவ்வேறு சாலைகள்னு சொன்னார். முஸ்லிம் அண்ட் ஹிந்து ஆர் தி ரைட் அண்ட் லெஃப்ட் ஐ ஆஃப் இந்தியா. நோ ஒன் வில் பி மாஸ்டர், நோ ஒன் ஸ்லேவ். பிரதமரா இந்தியாவை அதிக காலம் சுமார் 16 ஆண்டுகள் ஆண்ட ஜவஹர்லால் நேரு 1948 இந்தியாவின் முதல் பிரதமரா முதல் முறையா ஆனப்ப மதமும் அரசியலும் இணைந்திருப்பது மிகவும் ஆபத்தான கூட்டணி என்பதை நாம் மனதிலும் நாட்டின் மனதிலும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும்னு சொன்னார். ஒவ்வொரு வடிவத்திலும் வகுப்புவாதத்தை அகற்றுவதே நாம் செயல்படுவதற்கான ஒரே சரியான வழின்னு, அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு தெளிவான கொள்கைகளோடு இருந்தார். அப்புறம் எப்ப இதெல்லாம் மாறுச்சு? இஸ்லாமியர்கள் இந்துக்களின் எதிரி, அவங்க இந்தியாவில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும்ங்கிற எண்ணம் எப்ப உருவானுச்சு? இஸ்லாமியர்களை பார்த்தாலே அடிக்கணும் கொல்லணும்னு இந்துக்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? जैसे शिशुपाल के शंबर अपराध होने के बाद श्री कृष्ण ने सुदर्शन चक्र छोड़ा था, हम कांग्रेस वालों को परास्त करेंगे। இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடாது, காவி கொடியை தான் ஏற்றணும்னு RSS எதிர்ப்பு தெரிவித்தது. கூடவே பிறப்பால் யாரும் சமமில்லை, பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்க பிறந்தவர்கள்னு சொல்ற மனுஸ்மிருதியை இந்திய தேசத்தின் அரசியல் சாசனமாக்கணும்னு சொன்னாங்க. சங்கோஜ இல்ல பகவத் துவஜா இ தேசத்தில் இவத்தோ நாளேதோ யாவது ஒன் காலத்தில் ராஷ்டிர துவஜ ஆகபோது, இதுல அனுமானம் இல்ல. நரேந்திர மோடியின் தாய் வீடான RSS 1925 உருவானதே ஜெர்மனி சர்வதிகாரி அடால்ஃப் ஹிட்லரை ரோல் மாடலாக வச்சுதான். ஜெர்மனி முழுக்க சுமார் 60 லட்சம் யூதர்கள் உட்பட 1 கோடி பேரை இன அழிப்பு செஞ்ச அடால்ஃப் ஹிட்லர் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தாய் நிறுவனமான RSS நிர்வாகிகளின் ஹீரோ. RSS-ஐ உருவாக்கிய விநாயக் தாமோதர் சாவர்கர், MS கோல்வார்கர் போன்றவர்கள் வெளிப்படையா ஜெர்மன் இன படுகொலையாளரான ஹிட்லரையும் இத்தாலியின் முசோலினியையும் ஆதரிச்சாங்க. RSS இயக்கம் ஹிட்லரின் ஸ்வஸ்தி கொடியதான் துவக்கத்துல தங்களோட கொடியாவும் பயன்படுத்துச்சு. நாம் அல்லது நமது தேசத்தின் வரையறை அப்படிங்கிற கோல்வாக்கர் எழுதிய நூல் 1939 வெளிவந்துச்சு. அந்த நூல்ல கோல்வாக்கர், ஜெர்மன் இன பெருமை இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது, அது தனது இனத்தையும் தூய்மையான கலாச்சாரத்தையும் காப்பாற்றிக் கொள்ளவே செமிட்டிக் இனத்தவரான யூதர்களை வெளியேற்றி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, இதுதான் ஒரு இனத்தின் பெருமையை வெளிப்படுத்தும் மிக உயர்ந்தபட்ச நடவடிக்கை, வேறுபாடுகளை கொண்ட வெவ்வேறு இனங்களையும் கலாச்சாரங்களையும் ஒன்றுபடுத்தவே முடியாது, இந்துஸ்தானத்தில் வாழும் நமக்கு இது ஒரு படிப்பினை அப்படின்னு சொன்னார்.
பொதுதளத்தில் இந்த நூல் பரபரப்பை கிளப்ப ஆர்எஸ்எஸ் இந்த நூலை வெளியிடுறதையே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பை நாக்பூரில் உருவாக்கிய ஐந்து பார்ப்பனர்களில் ஒருவரான பி எஸ் மூஞ்சே 1930 லண்டன் வட்டமேஜை மாநாட்டுக்கு போனப்ப அங்கிருந்து இத்தாலிக்கு போய் பாசிச தலைவரான முசோலினியை நேரில் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு குறித்து தன்னுடைய ஆய்வு நூலை எழுதிய கிறிஸ்டோப் ஜாஃபர்லெட் என்பவர் முசோலினியை பற்றி ஆர்எஸ்எஸ் நிறுவனரான பி எஸ் மூஞ்சே வளரும் நாடுகளுக்கு இது போன்ற இராணுவ அமைப்புகள் மிகவும் தேவை, இதே நோக்கில் நானாகவே சிந்தித்து எங்கள் நாட்டில் ஏற்கனவே ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நாட்டு இராணுவ அமைப்புகள் பற்றி புகழ்ந்து பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. தெளிவா ஹிட்லரையும் முசோலினியையும் ரோல் மாடலா வச்சுக்கிட்டு தான் ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஹிட்லர் ஜெர்மனியிலிருந்து யூதர்களை ஒழிக்கணும்னு நினைச்ச மாதிரி முசோலினி இத்தாலியிலிருந்து சோசியலிஸ்டுகளை ஒழிக்கணும்னு நினைச்ச மாதிரி ஆர்எஸ்எஸ் வழிவந்த பாஜக இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை ஒழிக்கணும்னு நினைக்குது. குண்டே ஜிஸ்கோ போல மவாலி குஷ் பிரக்கிரிக்கையில் போல ஜின்மே சம்ஸ்கார் நீ தா வோ லோக் ஆ கரெக்டே ஏக் ஜுண்ட் மே இக்கட்டா ஹோ கரெக்டே ஒரு ஹமாரி சம்ஸ்கிருதி கோ உன்ஹோனே बर्बाद करने का प्रयास किया. इस देश को हिंदू राष्ट्र बनाने के लिए लड़ेंगे मरेंगे, जरूरत पड़ी तो मारेंगे. अगर हम सौ के सैनिक बन गए और इनके 20 लाख भी मार दिया हमने तो हम विजयी हैं. स्वातंत्र वीर सावरकरांचं एक वाक्य है, साप विषारी देश जननीचा ये घेऊ चावा औचित गाठुनी थकवुनी भूलवुनी कसाही ठेचावा. காந்தியை விட ஒரு ஆன்மீகவாதி உலகத்துல இருக்க முடியாது. 1948 அவர் சாகும்போது உச்சரிச்ச கடைசி வார்த்தை ஹேராம் தான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி அவர் ஒரு இந்துத்துவ சங்கியா இருந்திருந்தா உயிர் பிழைச்சிருப்பாரு. ஆனா அவரு இந்தியா இஸ்லாமியர்களுக்கும் சொந்தம்னு ரொம்ப ஆழமா நம்பினாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு எல்லா தலைவர்களும் டெல்லியில கொண்டாட்டத்துல இருக்கும்போது காந்தி இந்து முஸ்லிம் கலவரம் நடந்த கொல்கத்தாவில இருந்தார். மகாத்மா காந்தி என்னைக்கும் நம்மளோட இந்துத்துவ இந்தியாவுக்கு எதிரானவர்னு 1948 முன்னாடியே பல முறை காந்தியை கொல்ல முயற்சி செஞ்சது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. மகாத்மா காந்தியின் கடைசியா 1948 பாஜகவின் தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸ் ஐ சேர்ந்த நாதுராம் கோட்சேவால் சுட்டு கொல்லப்பட்டாரு காந்தி. ये जितने भी गांधी जी के अभी अभी के जो कालखंड में जो कार्य हो रहे हैं वो सारे हिंदू के विरोध में हैं. कहीं भी हिंदू के सपोर्ट में कोई भी उनका काम नहीं था. तब उनको ये लगा कि अब इनका जिंदा रहना इस हिंदू समाज के लिए भारत के लिए बहुत हितकारी है. அதுதான் இந்தியாவில் நடந்த முதல் இந்துத்துவ தீவிரவாத கொலை. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். காந்தி கொலை வழக்கில் இன்னைக்கு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் மாலை போட்டு வணங்குற சாவர்க்கரும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவர்தான் இந்த கொலைக்கான மாஸ்டர் மைண்ட்னு சொல்லப்பட்டுச்சு. பின்னால விசாரணையின் போது போதிய ஆதாரம் இல்லைன்னு அவர் விடுதலையானார். காந்தி கொல்லப்பட்டவுடன் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுச்சு. தடை செஞ்சவர் யார் தெரியுமா? இந்தியாவின் இரும்பு மனிதர்னு அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல். வெறுப்பு மற்றும் வன்முறை சக்திகளை வேறு இருக்குன்னு குறிப்பிட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பட்டேல் தடை செஞ்சாரு. பிறகு நாங்கள் இனி அரசியல் தளத்தில் செயல்பட மாட்டோம்னு மன்னிப்பு கேட்டு தடையை விளக்க வச்சாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்கணும். இந்த இயக்கம் தேசபக்தி இயக்கம், இந்த இயக்கம் நாட்டுக்காக செய்தவர்க்கும், இந்த இயக்கம் பல லட்சம் தொண்டர்கள் தியாகம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வளர்ந்த இயக்கம். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், இந்து முன்னணி, ராஷ்டிரிய சேவிகா சமிதி, இந்து இளைஞர் சேனை, இந்து மக்கள் கட்சி, பாரதிய கிசான் சங்கம்னு பல பேர்களில் பல அமைப்புகளா பின்னால விரிவடைஞ்சிச்சு. அப்படி உருவானது தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்றணும், இந்தியாவை இந்துக்களின் நாடா இந்து ராஷ்டிரமா மாத்தணும், இது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு கால கனவு. அதே கனவு தான் அதன் அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருந்தது. ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலயும் புல்லாங்குழல் கிருஷ்ணனை படமா வச்சிருக்க மாட்டான்.
சங்கு உதய கிருஷ்ணன் தான். யாருக்கு சங்கு? நம்ம எதிரிகளுக்கு சங்கு உதய கிருஷ்ணன். 10-12% ஓட்டு, 87% நம்ம, 13% வாலாட்டிட்டு இருக்கிறான். 87% ராமகோபாலன் சொல்லுவாரு, நாய் வாலாட்டலாம், இந்த நாட்டில் வாழ்லையா நாய் ஆட்டுது. இந்து முஸ்லீம் பிரிவினைக்கு பல முயற்சிகளை எடுத்தவங்க 1990களில் அயோத்தி பாபர் மசூதி விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்தாங்க. அது வரைக்கும் பல இந்து அமைப்புகள் பாபர் மசூதிக்கு அருகே ராமர் கோயில் கட்டணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு காத்துக்கிட்டு இருக்க, பிஜேபி பாபர் மசூதியை இடிப்போம்னு பகிரங்கமாக அறிவிச்சது. இந்தியா முழுக்க பல கலவரங்களை நடத்தி 1991 முதல் முறையா உத்தரப்பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்தாங்க. And I hold that Ram and Ramayana are precious invaluable parts of Indian national culture. For Hindus, Ram may be a god, may be an avatar, but for the entire society should feel proud of Ram and Ramayana. பாபர் மசூதிக்கு அருகே பிரார்த்தனை செய்ய போறோம். பிரார்த்தனையின் போது பாபர் மசூதி பாதுகாக்கப்படும்னு பிராமண பத்திரம் மூலமா உறுதிமொழி கொடுத்துட்டு லட்சக்கணக்கான இந்துத்துவ வெறியர்களோடு அயோத்திக்கு போய் 1992 December 6 பாபர் மசூதியை இடிச்சு தரைமட்டமாக்குச்சு பிஜேபி. அப்ப நடந்த கலவரத்துல மட்டும் இந்தியா முழுக்க 1700 பேர் பலியானாங்க, 5000 பேர் கைகாலை இழந்து படுகாயம் அடைஞ்சாங்க. அதுக்கு பரிசாதான் 1996 பொது தேர்தலில் பிஜேபி இந்தியாவில் ஜெயிச்சு முதல் முறையாக வாஜ்பாய் இந்திய பிரதமரானார். இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் உருவாக ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு 1990களில் அடியாளாக இருந்தது அத்வானியும் வாஜ்பாயும்னா, 2000களில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. ராம் விவாத் நஹீ, ராம் சமாதான் ஹை. அவரோட அரசியல் குருக்கள் அத்வானியும் வாஜ்பாயும் இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை இடித்து பல இஸ்லாமியர்களை கலவரம் மூலமாக கொண்டிருக்காங்க. இனி வரது நமக்கான காலம்னு 2001 குஜராத் முதலமைச்சரான நரேந்திர மோடி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு குஜராத் இனப்படுகொலையை 2002 செஞ்சார். அது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ரிலீஜியஸ் ரியாட்னு வரலாற்றில் பதிவாயிருக்கு. அதாவது ஆளும் அரசே ஆதரவளித்து முன்னின்று நடத்தப்பட்ட ஒரு மத கலவரம். அந்த கலவரத்தில் 2000 அதிகமான பொதுமக்கள் இறந்து போனாங்க. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், பல வீடுகள், கடைகள் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டுச்சு. குறைந்தது 280 இஸ்லாமிய பெண்கள் மற்றும் சிறுமிகள் எரித்து கொல்லப்படுவதற்கு முன்பு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள்னு அறிக்கைகள் சொல்லுது. Everybody attacked us, even the police. They poured kerosene and acid on us and set us on fire. நரோடா பாட்டியாவை சேர்ந்த கௌசர் பானோ என்கிற இஸ்லாமிய பெண் இந்துத்துவ குண்டர்களால கற்பழிக்கப்பட்ட போது அவங்க கர்ப்பமா இருந்தாங்க. பலர் அவங்கள கூட்டா பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவர் கருவில் இருந்த குழந்தையை எடுத்து அதை வாளால் வெட்டியதா நேரில் பார்த்த சாட்சிகள் சொன்னாங்க. கௌசர் பானோவும் பிறக்காத அவர் குழந்தையும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டதா ஆவணங்கள் சொல்லுது. பல இஸ்லாமிய குழந்தைகள் பெற்றோர் உறவினர்களை இழந்து அனாதையானாங்க. கலவரம் முடிந்து 2 கழித்து தடயவியல் நிபுணர்கள் ஒரே இடத்துல புதைக்கப்பட்ட 94 உடல்களை அகமதாபாத்துக்கு அருகில் இருந்து கண்டெடுத்தாங்க. அதுல 48 உடல்கள் பெண்கள் மற்றும் சிறுமிகளுடையது. அந்த எல்லா உடல்களிலும் மார்பகங்களில் சிகரெட் தீக்காயங்கள் இருந்தன. பெண் உறுப்புகளில் பல கூர்மையான பொருட்கள் சொருகப்பட்டிருந்தன. ரிப்போர்ட்கள் அளிக்கப்பட்டுச்சு. போலீஸும் துணை ராணுவமும் இந்துக்களோடு சேர்ந்துகிட்டு தங்களை தாக்கியதா இஸ்லாமியர்கள் சொன்னாங்க. குஜராத்ல பிஜேபி சார்பா உள்துறை அமைச்சரா இருந்தவர் ஹரேன் பாண்டியா கலவரம் நடக்கும் போது அவர் மோடி அமைச்சரவையில வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தார். பிப்ரவரி 27, 2008 அன்னைக்கு மோடி ஒரு கூட்டத்தை கூட்டியதாகவும்
இந்துக்கள் கலவரம் செய்வதை தடுக்க வேண்டாம்னு போலீஸ்க்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அவர் பத்திரிகையில சொன்னார்னு பல செய்திகள் வெளிவந்தது. கலவரத்திற்கு முந்தைய இரவில் நடந்த கூட்டத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு பாடம் கற்பிக்க வேண்டும்னு மோடி அதிகாரிகளிடம் சொன்னார்னு அமைச்சரை குற்றம் சாட்டினார். 2002 கலவரத்தின் போது குஜராத் உளவுத்துறையின் மூத்த போலீஸ் அதிகாரியாக இருந்த சஞ்சீவ் பட்டும் உச்சநீதிமன்றத்தில் அதையே தன்னுடைய சாட்சியா சொன்னார். ஆனா பிஜேபி அமைச்சர் பாண்டியா கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லல. காரணம், அவர் அதுக்கு முன்னாடியே படுகொலை செய்யப்பட்டார். இப்ப வரைக்கும் அந்த பிஜேபி அமைச்சர் கொலை செய்யப்பட்டதுக்கு யாருமே தண்டிக்கப்படல. அவுட்லுக் பத்திரிகையில் வந்த செய்திகளின்படி கலவரத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பே இந்துத்துவ குண்டர்களிடம் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்கப்பட்டு இஸ்லாமிய வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள் அடையாளம் காணப்பட்டு கலவரம் என்று அவை தாக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இந்த கலவரத்துக்காக உலக நாடுகள் எல்லாம் நரேந்திர மோடியை இந்தியாவின் ஹிட்லருங்கிற அளவுக்கு விமர்சிச்சாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகள் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்குள் வர தடை விதிச்சது. Because under the terms of our law, the person in question did not qualify for a visa given his involvement in state institutions and religious conflict in குஜராத் ஸ்டேட். ஆனா 2013 ஆண்டு அந்த கலவரம் குறித்து தன்னோட பயோகிராஃபில எழுதின நரேந்திர மோடி, அந்த கலவரம் குறித்து எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாதுன்னு சொன்னாரு. உலகமே கண்டிச்ச ஒரு இன கலவரத்தை ஒரு கார் ஆக்சிடென்டோடு ஒப்பிட்டு, நான் காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நாய்க்குட்டி அந்த கார் சக்கரத்தில் சிக்கினால் நான் எப்படி வருத்தப்படுவேனோ அதே வருத்தம் குஜராத்தில் நடந்த கலவரத்திலும் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னாரு. அவருக்கு ஏன் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை? காரணம், இஸ்லாமிய இன அழிப்பு என்கிற RSS அஜெண்டாவின் ஒரு முக்கியமான வெற்றி தான் குஜராத் கலவரம். குஜராத் கலவரத்தை இன்னைக்கும் தங்களுக்கான பெருமையா தான் நினைக்குது RSSம் பாசிச பிஜேபியும். 2002 குஜராத் கலவரத்திற்கு பிறகு மோடி இந்தியாவின் இந்துத்துவ பிரதமராக 2014 வர வரைக்கும் எண்ணற்ற மத கலவரங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இந்துத்துவ குண்டர் படை நடத்தியிருக்கு. 2005 யூபியில் மா கலவரம், 2005 யூபி லக்னோ கலவரம், 2006 குஜராத் வதோதரா கலவரம், 2007 கந்தமாலில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மத கலவரம், 2008 இந்தூரில், 2012 அசாமில், 2013 மேற்கு வங்கம், 2013 முசஃபர்நகர் கலவரம், 2014 சஹரன்பூர் கலவரம், 2007 கந்தமாலில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த கலவரத்தில் நூற்றுக்கணக்கான தேவாலயம், கிறிஸ்துவ பள்ளிகள், கல்லூரிகள் எரிக்கப்பட்டுச்சு. 1000க்கும் அதிகமான கிறிஸ்தவர்களின் வீடுகள் கொளுத்தப்பட்டுச்சு. ஏறக்குறைய 100 பேர் அந்த கலவரத்தில் இறந்து போனாங்க. 40 கிறிஸ்துவ பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. பல கிறிஸ்தவர்கள் இந்து மதத்திற்கு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டாங்க. பாதிரியார்கள் கொல்லப்பட்டாங்க. கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டாங்க. இந்த கந்தமால் கலவரத்தில் RSSன் சங் பரிவார் கும்பலான பஜ்ரங் தல், விஸ்வ இந்து பரிஷித் மாதிரியான இயக்கங்கள் நேரடியாக ஈடுபட்டுச்சு. பிஜேபி எம்எல்ஏ மனோஜ்குமார் பிரதான குற்றவாளியாக நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டார். 2013 முசஃபர் நகர் கலவரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பிஜேபி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருந்தாங்க. பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் டெல்லிக்கு இடையே ஓடும் சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் ரயில்ல 2007 பிப்ரவரியில குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அதுல 43 பாகிஸ்தானியர்கள் உட்பட 68 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே 2007 ஆண்டு அஜ்மீர் தர்கா, மெக்கா மஸ்ஜித்னு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள்லையும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் வரிசையா நடந்துச்சு. இந்த எல்லா குண்டுவெடிப்புகளுக்கும் பின்னணியா இருந்து செயல்பட்டவர் சங் பரிவாரை சேர்ந்த சுவாமி அசிமானந்தா. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான் பகுதியில் உள்ள மசூதிக்கு அருகே 2008 குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்து 6 பேர் உயிரிழந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இதுக்கு காரணமானவர்னு பிரக்யாசிங் தாகூர் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி சார்பா எம்பி ஆனவர். இப்படி வரலாறு முழுக்க நடந்த நூற்றுக்கணக்கான மத கலவரங்கள், வன்முறைகளில் கொல்லப்பட்டவங்களோட இரத்த கரையோட தான் 2014 இந்தியாவோட பிரதமரானார் நரேந்திர மோடி. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன். அரசியல் அமைப்பு மற்றும் சட்டத்தின்படி அனைத்து வகையான மக்களுக்கும் சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக பணியாற்றுவேன். இப்படியெல்லாம் கடவுள் மீது சத்தியம் செஞ்சுதான் இந்திய நாட்டுக்கு 2 பிரதமரானார் நரேந்திர மோடி. ஆனா அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடுன்னு எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு இந்தியாவின் பிரதமரா செயல்பட வேண்டிய ஒருவர் இந்து மதத்தின் பிரதமரா, இந்து மதத்தின் தலைவரா கடந்த 10 வருஷமா செயல்பட்டு இருக்காரு.
முதல் அஞ்சு வருஷம் கொஞ்சம் அடக்கி வசிச்ச நரேந்திர மோடியும் அவரோட இந்துத்துவ சகாக்களும் இரண்டாவது முறையா 2019 ஆட்சிக்கு வந்த உடனேதான் தங்கள் மூதாதையர்களின் இந்து ராஷ்டிர சித்தாந்தத்தை மிக தீவிரமா செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. நாட்டோட வளர்ச்சியெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு சமம்னு, எங்கும் காவி எதிலும் காவின்னு மிக தீவிரமான இன அழிப்பு நடைமுறைகளை கையில் எடுத்தாங்க. இந்திய பிரதமர்னா இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லா மதத்தையும் சேர்ந்த, எல்லா சாதியையும் சேர்ந்த மக்களுக்கும் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம்னு புது புது திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு பதவி. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச 75 ஆண்டுகள்ல எல்லா பிரதமர்களும் அப்படிதான் இருந்தாங்க. மோடி என்கிற ஒரு நபர் மட்டும் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பதவியையே இந்துக்களின், குறிப்பா இந்துத்துவ வெறி கொண்ட சங்கிகளின் தலைவர்னு அந்த பதவியையே மாத்தி ஒரு சங்கி தலைவனா கடந்த 10 வருஷமா செயல்பட்டாரு. கடந்த 10 வருஷத்துல இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக RSS-உம் BJP-யும் கையிலெடுத்த முதல் ஆயுதம் வெறுப்பு பேச்சுகள். இஸ்லாமியர்களின் வாக்குரிமையை பறிக்கணும், இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு துரத்த வேண்டும், இஸ்லாமியர்களால் இந்தியா அசுத்தமாகிறதுன்னு பொதுவெளியில ரொம்ப தைரியமா தெனாவெட்டா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளுக்கு பாஜக தலைமையிடம் இருந்து எந்த கண்டனமோ எதிர்ப்போ வரல. மாறா இப்படி பேசுறவங்களை பாஜக இன்னும் இன்னும் பேச தூண்டி விட்டுச்சு. அதனால அடுத்த கட்டமா பொதுவெளியில இஸ்லாமியர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. சும்மா போற வரவங்களை பிடிச்சு எப்படி அடிக்கிறது? அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச பாஸ்வேர்டு தான் ஜெய் ஸ்ரீராம். போல் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், போல் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் போலோ, ஜெய் ஸ்ரீராம் போலோ, ஜெய் ஸ்ரீராம் போலோ, ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வயதானவர்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள்னு ஏன் பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்தா கூட ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சாங்க. இந்த தாக்குதல்ல பலர் நடு ரோட்லயே துடிதுடிச்சு இறந்து போனாங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் உயிரோடு வாழ்வது சட்டப்படி குற்றம்னு மட்டும்தான் பிஜேபி அரசு சொல்லல. மத்தபடி தாடி வச்சிருந்தா, குல்லா போட்டிருந்தான்னு பார்க்கும் போதெல்லாம் வன்முறையை ஏவி விட்டாங்க. கிட்டத்தட்ட 300 MP-கள் பெரும்பான்மை பலத்தோட நாடாளுமன்றத்தில் இருக்குது பாஜக அரசு. ஆனா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கும் மசோதாவை நிறைவேற்றியும் நடைமுறைக்கு கொண்டு வர பாஜகவுக்கு விருப்பம் இல்லை. ஆனா மத ரீதியா இஸ்லாமியர்களை காவு வாங்குகிற CAA சட்டம், பொது சிவில் சட்டம்னு ஒரு மதத்தை அளிக்கும் ஒடுக்கும் சட்டங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை புறக்கணிச்சுட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு பாசிச பிஜேபி அரசு. அசாம் மாநிலத்தில் குடியுரிமை கணக்கெடுப்பு முடிவுகள்னு ஒன்று வெளியிட்டு, வங்கதேசத்திலிருந்து குடியேறிய முஸ்லிம்களின் சந்ததியினர்னு லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களின் குடியுரிமையை அகற்ற திட்டம் போட்டது பிஜேபி. அதன் நீச்சியாக தான் இப்போ இஸ்லாமியர்களை மட்டும் குறிவச்சு CAA சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சட்டத்துக்கு எதிராக ஜனநாயக உரிமையோடு போராட ரோட்டுக்கு வந்த சொந்த குடிமக்களையே போலீஸ் படையை வச்சுக்கிட்டு கொன்று குவிச்சது பாசிச பிஜேபி அரசு. அப்படி தலைநகர் டெல்லியில் கட்டுக்கடங்காத வன்முறை வெடிச்சது. கைகளில் ஆயுதங்களோட ரோட்டுக்கு வந்த RSS, BJP, சங் பரிவார் கும்பல் பார்க்குற இஸ்லாமியர்கள் எல்லாம் கொன்று குவிச்சது. ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை இடித்த இடத்துல ராமர் கோயிலை கட்டினாங்க. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரே இந்திய மாநிலமான ஜம்மு காஷ்மீருக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்த சுயாட்சியை ரத்து செஞ்சு அதோட மாநில அந்தஸ்தை யூனியன் பிரதேசமாக மாற்றி 10 வருஷமாக அங்கே தேர்தலே நடத்தாமல் இருக்குது பிஜேபி அரசு.
எவ்வளவு அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பின் வெளிப்பாடு இது. இந்தியாவில் மாட்டிறைச்சி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னு எல்லோரும் சாப்பிட்ற பிரதான உணவு. உலக நாடுகளில் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கு. மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள்கிட்ட இருந்து பிஜேபி கட்சியே கோடிக்கணக்கில் நன்கொடை வாங்குது. அப்படி இருந்தும் மாட்டிறைச்சி சாப்பிடும் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவச்சு நடுத்தருவில் வைத்து வீடுகளுக்குள் புகுந்துன்னு கொன்று குவிக்கிது சங் பரிவார் கும்பல். கிட்டத்தட்ட 100 இஸ்லாமியர்கள் அப்படி இந்தியா முழுவதும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் காயங்களோட தப்பிச்சிருக்காங்க. அப்படி பட்ட பகல்ல இஸ்லாமியர்களை கொலை செய்பவர்களை பாசிச பாஜக அரசு பசு பாதுகாவலர்கள்னு சொல்லி கௌரவிக்குது. அகர் வோ கோதஸ்கரி கே லியே லே ஜா ரஹா ஹை தோ உஸ்கோ வஹீ காட் தோ. அப் மேரா தோ சீதா சீதா கஹனா ஹை கே கோதஸ்கரி கரோகே ஔர் கோகஷி கரோகே தோ யூ ஹி மனோகே. सात बच्चान को मैं मेहनत करके पाल सकती हूँ, नहीं पालता मुंह पे. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு அவர் குடும்பத்தை வெட்டி கொன்ன கொலையாளிகளை மோடி அரசு எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்லி விடுதலை செய்யுது. அதை இந்தியா முழுக்க இருக்கிற இந்துத்துவ சங்கிகள் கொண்டாடுறாங்க. இதயம் இருக்கும் ஒரு மனுஷனால இப்படி செய்ய முடியுமா? ஆனா பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் சங்கிகள் செய்யறாங்க. புர்கா போடக்கூடாதுன்னு சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கல்லூரிக்கு போற இஸ்லாமிய பெண்களை துன்புறுத்தினாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சினிமா ரிலீஸ் ஆனா ஒரு நாட்டோட பிரதமர் ப்ளூ சட்ட மாறன் மாதிரி படம் சூப்பர்னு ரிவ்யூ சொல்றாரு. லவ் ஜிஹாத், லவ் ஜிஹாத், லவ் ஜிஹாத், லவ் ஜிஹாத், லவ் ஜிஹாத். அதாவது இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு இந்து பெண்களின் மூலமா பெரிய இஸ்லாமிய சந்ததியவே உருவாக்குறாங்களாம். அதை தடுக்க இந்த கலப்பு திருமணம் செய்பவர்களை விரட்டி விரட்டி கொள்ளுது ஆர்எஸ்எஸ் கும்பல். அப்படி எத்தனை லட்சம் இஸ்லாமிய இளைஞர்கள், எத்தனை லட்சம் இந்து பெண்களை ஏமாற்றியிருக்காங்க? என்ன டேட்டா இருக்கு பிஜேபி கிட்டையும் ஆர்எஸ்எஸ் கிட்டையும்? இப்படி 10 வருஷமா இந்துத்துவ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில பாசிச பாஜக செய்ததெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பும் இன படுகொலையும் தான். ஆனா இவ்வளவு வன்முறைகள் நடந்த பின்னாடியும் நாட்டின் பிரதமரா இருக்கிற நரேந்திர மோடி என்ன சொன்னாரு தெரியுமா? அமைதியா இருந்தாரு. எல்லா கொலைகளையும் சாலைகளில் கிடைக்கும் பிணங்களையும் ஓடும் ரத்தங்களையும் அமைதியா கவனிச்சாரு. இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில மோடி இருக்கணும்? பிஜேபி செய்யற இந்த எல்லா வேலைகளையும் ஒரு ரவுடியால ஈஸியா செய்ய முடியும். ஆனா பிஜேபி எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் வச்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மணிப்பூர்ல 2 பெண்களை பல வன்முறையாளர்கள் நிர்வாணமா இழுத்துட்டு போகும்போது மோடி கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துல பிஸியா இருந்தாரு. புதுச்சேரியில ஒரு பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டு இறக்கும் போது அதை பத்தி வாயவே திறக்கல. ஆனா ராகுல் காந்தி அதிகாரம் என்ற சொல்லை குறிக்க சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவுடன் சக்தினா அது நம்ம கடவுளை குறிக்கும் சொல், ராகுல் நம்ம கடவுளை அவமானப்படுத்திட்டாருன்னு கத்தி கூப்பாடு போட்டாரு. சக்தி கோ கதம் கர்னே கியா ஹை மை சுனௌதி கோ ஸ்வீகார் கர்த்தா ஹூ. அப்ப இவர் யாருக்கான தலைவர்? நாட்டுக்கா, இந்துத்துவா, மதத்துக்கா? கடந்த 10 ஆண்டுகளா இந்தியா முழுவதும் நடந்த கலவரம் வன்முறைகள் பட்டியலை எடுத்தா ரொம்ப பெருசா நீண்டுகிட்டே போகுது. கிடைக்கும் வாய்ப்புகள்ல எல்லாம் கலவரங்கள் செஞ்சிருக்காங்க. இது இல்லாம ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி, அனுமர் ஜெயந்தின்னு கடவுளை வழிபட வேண்டிய எல்லா நாட்களிலும் இந்த இந்துத்துவ கும்பல் கையில கத்தி கடப்பார வாள்னு தெருவுக்கு வந்து இஸ்லாமியர்களை கொன்னிருக்காங்க. அவங்க வீடுகளை எரிச்சிருக்காங்க. 10 ஆண்டுகள் முடிந்திருக்கும் பாஜக ஆட்சியில கடந்த 2016 முதல் 2020 வரை 5 ஆண்டுகளில் மட்டும் இந்தியா முழுவதும் 3,399 வகுப்புவாத மற்றும் மத கலவரங்கள் நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் கலவர வழக்குகள் மட்டும் 2.76 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ஒன்றிய உள்துறை அமைச்சகமே பெருமையா நாடாளுமன்றத்தில் அறிக்கையா தாக்கல் பண்ணியிருக்காங்க. தலைவன் எப்படியோ தொண்டர்களும் அப்படித்தானே இருப்பாங்க. ஒரு நாட்டோட பிரதமர் தன்னை குறிப்பிட்ட மதத்தின் தலைவராக காட்டிக்கிறதால தொண்டனுக்கிட்ட என்ன மாற்றம் நிகழுதுன்னா, ஒரு முஸ்லீம் சிறுமிய இந்து கோயிலுக்குள்ள வச்சு பல நாட்கள் கற்பழிச்சு கொலை செய்ய அவங்கள அனுமதிக்குது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்துக்களை கைது செஞ்சா அவங்கள விடுதலை செய்ய சொல்லி ஆளும் பாஜகவின் எம்பியே போராட்டம் நடத்துற அளவுக்கு நாட்டை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சக மனுஷன் மீது சிறுநீர் கழிக்க தூண்டுது. சொந்த ஊரை சேர்ந்த சிறுமிகளை கற்பழிச்சு எரிச்சு கொல்ல சொல்லுது.
ஆனா இவ்வளவு வன்முறை நடந்தும் கொலை செய்த எந்த இந்துத்துவ குண்டர்களுக்கும் பாசிச பாஜக தண்டனை வழங்கல. மாறா சிறையில அடைக்கப்படும் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகள்ல அபரிவிதமா அதிகமாயிருக்கு. இந்திய மக்கள் தொகையில இஸ்லாமியர்கள் 14.2% இருக்காங்க. ஆனா இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டவர்கள்ல 30% அதிகமானவங்க இஸ்லாமியர்கள். கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம்னு ஒரு நாட்டோட வளர்ச்சியை அதிகப்படுத்துங்கன்னு நம்பி பிஜேபி கிட்ட ஆட்சியை கொடுத்தா முழுசா 10 வருஷ ஆட்சியையே ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக நடத்தியிருக்கு மோடி அரசு. இஸ்லாமியர்களை 2ம் தர குடிமக்களா மாற்றி இந்தியாவை இந்துக்கள் நாடா மாத்தணும்னு பதவிக்கு வந்த பிஜேபி இஸ்லாமியர்களை களையெடுக்கும் பணியை தன்னோட கட்சியில இருந்தே ஆரம்பிச்சது. பிஜேபி தன்னை உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சின்னு சொல்லியது. அவங்க தான் இப்ப இந்தியாவை ஆளும் கட்சி. கிட்டத்தட்ட 15 மாநிலங்களில் பெரும்பான்மையோட இருக்காங்க. ஆனா 2022 ஜூலை நிலவரப்படி ஒரு இஸ்லாமிய எம்பியோ எம்எல்ஏவோ கூட இல்லாத கட்சியா பாசிச பாஜக மாறுச்சு. இந்தியாவை ஆளும் ஒரு கட்சியில இஸ்லாமிய எம்பிக்களே இல்லை அப்படிங்கிற நிலைமை இந்திய வரலாற்றிலேயே பிஜேபி ஆட்சியில தான் முதல் முறையா ஏற்பட்டுச்சு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் மா துர்கா, ஜெய் மா காளி, பாரத் மாதா கி ஜெய். ஓம் கர்ணாங் பதனாங் கோராங் முக்து கேசி சதுர்புஜாங் சர்வ சாதி ஹரே தேவி நாராயணி நமஸ்தே. சரி, இதையெல்லாம் எப்படி செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்கன்னு கேட்டா பாசிச ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தன் அடியாட்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரணம் இஸ்லாமியர்களால இந்து மதத்துக்கு ஆபத்து, அவர்களால நம் கடவுளுக்கு ஆபத்து அப்படிங்கிற பொய்யே தான். இந்தியாவில இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் சமூகம், ஏறக்குறைய 14% இருக்காங்க. 100 பேர்ல எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு கணக்கு பார்த்தா 14 இஸ்லாமியர்கள் வருவாங்க. ஆனா அந்த 14 பேரால மீதி இருக்கிற 85 பேருக்கும் ஆபத்து. அந்த 14 பேர் சேர்ந்து 85 பேரை அழிச்சு ஒழிச்சிடுவாங்கன்னு படிப்பறிவு இல்லாத இந்துக்களை ஏமாத்துது பாசிச பாஜக. கத்தி கம்போட சிறுபான்மை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அடிக்க போறாங்க. ஏறக்குறைய 13ம் நூற்றாண்டிலிருந்து 18ம் நூற்றாண்டு வரைக்கும் 600 ஆண்டுகளுக்கு பல்வேறு இஸ்லாமிய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டாங்க. அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. அப்பெல்லாம் பசி பட்டினியோட இருந்த இந்தியர்களுக்கு பெருசா கல்வி அறிவு கிடையாது. ரொம்ப ஈஸியா இந்தியர்களை அவங்க மதங்களுக்கு மாத்திருக்கலாம். ஆனாலும் இந்து மதம் இங்கேயே தான் இருக்கு. இந்துக்கள் என சொல்லப்படும் இஸ்லாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இங்கேயே தான் இருக்காங்க, பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனா பாசிச பிஜேபி இந்திய மக்கள் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம்னு எவ்வளவோ உயர்ந்து சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்ட இந்த காலத்துல இந்து மதத்துக்கு ஆபத்து, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்து மதத்தை அழிச்சிடுவாங்கன்னு அப்பாவி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்திய மக்களை பிஜேபியும் மோடியும் எவ்வளவு முட்டாள நினைக்கிறாங்க. சரி, இந்துக்களின் பாதுகாவலர் பிஜேபி மட்டும்தான் வச்சுக்குவோம், மோடி தான் இந்துக்களின் தலைவர். அவங்க சொல்ற இந்து ராஜ்யம், ராமராஜ்யம்னு இந்துக்களுக்கு மட்டும் தனியா கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம்னு தனித்தனி திட்டங்களை செயல்படுத்தி பாலாரும் தேனாரும் ஓட வைக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்தியாவில் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிற பெரும்பான்மை பெண்கள் இந்துக்கள் தான். வேலை இல்லாமல் அவதிப்படுற பெரும்பான்மை இளைஞர்கள் இந்துக்கள் தான். கலவரங்களில் இறந்து போகிற இஸ்லாமியர்களுக்கு அடுத்த பெரும்பான்மை சமூகம் இந்துக்கள் தான். பட்டினியில் வாடுகிற நாடுகள் பட்டியலில் முன்னணியில் இருக்கு இந்தியா. அப்படி பசியோட தூங்க போற பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான். August 2021 மட்டும் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவில் 50,900 தேசிய குற்ற ஆவண காப்பகம் கணக்கு சொல்லியிருக்கு. அப்ப 10 வருஷத்துல 800,000 குற்ற சம்பவங்கள் தலித்துகளுக்கு எதிராக இந்தியாவில் நடந்திருக்கும். அந்த தலித்துகள் எல்லாம் இந்துக்கள் தானே. இந்த அகரகாரத்து சங்கிகள்லாம் சொல்லுவாங்க, வெளிநாட்டில எல்லாம் மோடி பிரதமரான பிறகு இந்தியாவுக்கான மரியாதையை வேற லெவலுக்கு போயிடுச்சு, உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை புகழுதுன்னு. வெள்ளக்காரனோட மரியாதையை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஒருவேளை சோறு தின்ன முடியுமா? ஒருவேளை மறுபடியும்
மூணாவது முறையா நரேந்திர மோடியை இந்தியாவின் பிரதமரா ஜெயிச்சு மறுபடியும் இந்துத்துவ பிரதமரா பதவிக்கு வந்தா அவர் உருவாக்க போற இந்து ராஜ்யம் ராமராஜ்யம் எப்படி இருக்கும்? ஜெர்மனி, இத்தாலி, ஈரான், ஈராக், இலங்கை மாதிரி சுடுகாடா இருக்கும். ஹிட்லரின் ஃபார்முலாவை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும்னு ஆசைப்பட்ட ஆர்எஸ்எஸ் மூதாதையரின் ஆசையை நிச்சயம் மோடி நிறைவேற்றுவார். இஸ்லாமியர் உட்பட எந்த வேற்று மதத்தினரும் இல்லாத இந்துக்கள் மட்டுமே உள்ள அகண்ட பாரதம் அது உருவாகணும்னா இந்தியாவில் உள்ள சுமார் 21 கோடி இஸ்லாமியர்கள் அழிக்கப்படணும். அதைத்தானே வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பாசிச பிஜேபியோட ஆசை. ஜெர்மனியில ஹிட்லர் 1 கோடி பேரை இனப்படுகொலை செஞ்சாரு. இலங்கையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்படி இறந்து போனாங்க. பிஜேபி ஆசைப்படுற மாதிரி இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 21 கோடி இஸ்லாமியர்கள் அழிக்கப்படணும். அப்புறம் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய இனப்படுகொலையா மாறும். ஜெர்மனியில ஹிட்லரையும் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க. 2024 ஜெர்மன் இளைஞர்கள் ஹிட்லர் மாதிரியான ஒரு ஆளை எப்படி எங்க தாத்தாவும் பாட்டியும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு வருத்தப்படுறாங்க. So dass das nie wieder passieren darf, dass Nazis, das Rechte und das Faschisten in irgendeiner Form an die Macht kommen und wir sind gerade schon auf einem ganz அப்படி ஒரு நிலைமையை நம்ம எதிர்காலத்துக்கு நிச்சயம் நாம தந்துடக்கூடாது. இந்து ராஜ்யம் ஒரு உண்மையாக மாறினால் அது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும். இந்து ராஜ்யம் எந்த விலையிலும் தடுக்கப்பட வேண்டும்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். இப்ப பிஜேபி காரங்க இந்து ராஜ்யம் தான் இந்தியாவில் நடக்குது, அடுத்தடுத்த காலங்களிலும் தொடரும்னு சொல்றாங்க. ராம ராஜ்யமும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இந்தியாவிலே நடக்கத்தான் போகிறது. இந்திய நாட்டை வழிநடத்த வேண்டியது யார் என்பதற்கான தேர்தல், இந்து மதத்தை வழிநடத்த வேண்டியது யார் என்பதற்கான தேர்தல் கிடையாது. மோடி, அமித்ஷா, அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசைன்னு எல்லோரும் இந்து சங்கங்கள், இந்து அமைப்புகள்ல சேர்ந்து இந்து மதத்துக்கு தாராளமா சேவை செய்யலாம், இந்து மதத்தை காப்பாற்றலாம். அதை யாரும் இந்தியாவில் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு அதுக்கான உரிமையை கொடுக்குது. நாட்டோட பிரதமருங்கிற மதசார்பற்ற பொறுப்பில் எல்லா மக்களுக்கும் சாதி மதம் கடந்து சேவை செய்ய வேண்டிய இடத்துல உட்காந்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் இந்து மதத்திற்கு சேவை செய்ய மோடியோ பாஜகவோ நமக்கு தேவையில்லை. 1992 பாபர் மசூதியை இடிச்சு 100 கணக்கானவங்களை கொலை செஞ்ச பிறகுதான் 1999 பிஜேபி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்துச்சு. 2002 மதக்கலவரம் செஞ்சு 1000 கணக்கானவங்களை கொலை செஞ்ச பிறகுதான் மோடி இந்தியாவின் தலைவரா முன்வைக்கப்பட்டு பிரதமரானாரு. அப்ப இந்திய பிரதமர் ஆகணும்னா கலவரம் பண்றதும் எதிர் மதத்தை சேர்ந்தவங்களை கொலை செய்யறதும் தான் தகுதியா? இப்ப 2024 அயோத்தியில கோயில் கட்டியிருக்கோம்னு சொல்லி வாக்கு கேட்குது பிஜேபி. அது எப்படி இந்திய பிரதமருக்கான தகுதியா இருக்க முடியும்? சரி, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு நீங்க கேட்டா ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. பிஜேபியை இந்த தேர்தலில் தோற்கடிக்கிறது மட்டும் இல்லாம பிஜேபியையும் அதன் தாய் நிறுவனமான பாசிச ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் இந்தியாவை விட்டே ஒழிக்கணும். நன்றி, வணக்கம்.